வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் பாகிஸ்தான் எந்த விதத்திலும் நேரடியாக தொடர்பு படவில்லை என்ற போதிலும் அந்த யுத்தம் தொடர்பாக பாகிஸ்தானின் பெயர் அவ்வப்போது அடிபட்டு கொண்டிருக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்திற்கு கண்டனம் தெரிவிக்காத நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. அதே நேரத்தில் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆட்லரி செல்களை பாகிஸ்தான் அனுப்பி வைத்தது. பாகிஸ்தான் ஆயுதம் கொடுத்ததில் ஒரு வேறுபாடு உள்ளது. உக்ரைன் ராணுவத்திற்கு மத்திய நாடுகள் ஆயுத உதவிகள் செய்வது போல பாகிஸ்தான் அந்த ஆட்லரி செல்களை இலவசமாக கொடுக்கவில்லை. உக்ரைனுக்கு ஆட்லரி செல்கள் தேவை என்று கேட்டபோது அவற்றை கொடுப்பதற்கு பிரிட்டன் தயாராக இருந்தது. ஆனால் தேவையான ஆட்லரி செல்கள் பிரிட்டனிடம் கைவசம் இருக்கவில்லை. பிரிட்டனுக்கு ஆட்லரி செல்களை விற்பதற்கு பாகிஸ்தான் தயாராக இருந்தது. இதனால் பிரிட்டிஷ் விமானப்படையின் போக்குவரத்து விமானம் பாகிஸ்தானுக்கு சென்று அந்த ஆட்லரி செல்களை எடுத்து சென்று உக்ரைனுக்கு கொடுத்தது. அப்போது முதல் தடவையாக உக்ரைன் யுத்தத்தில் பாகிஸ்தானின் பெயர் அடிபட்டது. இப்போது உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக எதிரும் புதிருமான இரண்டு விஷயங்களில் பாகிஸ்தானின் பெயர் அடிபடுகிறது. எதிரும் புதிருமாக நாம் கூறுவதன் காரணம், ஒரு விஷயம் உக்ரைனுக்கு எதிரானது, மற்றது ரஷ்யாவுக்கு எதிரானது. முதலாவது, உக்ரைன் அணு ஆயுத தயாரிப்பு செய்வதற்கு பாகிஸ்தான் தொழில்நுட்ப உதவிகளை செய்கிறது என்று ரஷ்ய தரப்பிலிருந்து குற்றம் சுமத்தப்பட்டது. இரண்டாவது, மேலை நாடுகள் ரஷ்ய எண்ணெய்க்கு தடை விதித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கப் போகிறது. ரஷ்யாவிடமிருந்து பாகிஸ்தான் எண்ணெய் வாங்குவதில் தமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று அமெரிக்க தரப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தானுக்கு கூறப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. முதலாவது, அணு ஆயுத விஷயத்தில் பாகிஸ்தானின் பெயரை இழுத்தவர் ரஷ்ய செனட் உறுப்பினர் இகோர் மொரோசோ. அவரது கூற்றின்படி உக்ரைனின் அணுசக்தி விஞ்ஞானிகள் பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தான் அணுசக்தி விஞ்ஞானிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாகவே அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. உக்ரைனுக்கு பிரிட்டன் ஏற்கனவே சில அணுசக்தி பொருட்களை கொடுத்துள்ளது. அதை வைத்து உக்ரைன் ஒரு டேர்ட்டி பாம் தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது என்று குற்றச்சாட்டு ரஷ்யாவால் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டது. இப்போது அதைவிட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் ஒன்றை தயாரிப்பதற்காக உக்ரைனுக்கு பாகிஸ்தான் உதவ போகிறது என்று ரஷ்ய செனட் உறுப்பினர் குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கூறிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அசீம் இஃப்டிகார் அகமத், இது எந்த அடிப்படையும் இல்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்தார். அத்துடன் கதை முடிந்து போகவில்லை. ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷக்கரோவாவிடம் அது பற்றி கேட்டபோது சற்று குழப்பமான ஒரு பதிலை கூறினார். அணு ஆயுத விஷயத்தில் ரஷ்யாவின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை ஒரு வழிகாட்டுதலாக பயன்படுத்துமாறு எமது பாகிஸ்தான் நண்பர்களை வலியுறுத்துகிறோம் என்றார் அவர். அவர் மேலும் தெரிவித்த போது, பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சுடன் நாம் நேரடி தொடர்பில் இருக்கிறோம். அணு ஆயுதம் தொடர்பான எமது கொள்கை என்ன என்பது பற்றி அவர்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். செனட் உறுப்பினரின் குற்றச்சாட்டு நிஜமா பொய்யா என்று தெளிவான பதிலை அவர் கூறவில்லை. இப்படி இருதரப்பிற்கும் இடையே ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்க, மற்றொரு பக்கமாக பாகிஸ்தானுக்கு மலிவு விலையில் எண்ணெய் விற்பதற்கு ரஷ்யா சம்மதித்து விட்டதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதற்கு முன் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான்கான் ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது பாகிஸ்தானுக்கு எண்ணெய் விற்பதற்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்தது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு இம்ரான்கான் பதவி விலகி இப்போது புதிய அரசு உருவாகியுள்ளது. பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சமீபத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தானுக்கு மலிவு விலையில் எண்ணெய் விற்க ரஷ்யா சம்மதித்தது. ரஷ்யா சம்மதித்தவுடன் அமெரிக்காவுக்கு சென்ற பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இஷாக்டர் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா மலிவு விலையில் எண்ணெய் வாங்குவது போல நாமும் வாங்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அமெரிக்காவிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் பாகிஸ்தானின் எரிசக்தி துறை அமைச்சர் முசாடிக் மாலிக் ரஷ்ய எரிசக்தி அமைச்சரை தொடர்பு கொண்டு மலிவு விலை எண்ணெய் வாங்கும் ஒப்பந்தம் பற்றி பேசுவதற்கு தயார் என்று அறிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவும் தேதி கொடுத்தது. மலிவு விலையில் எண்ணெய் வாங்கும் ஒப்பந்தத்தை செய்வதற்காக இம்மாதம் 29ஆம் தேதி பாகிஸ்தானில் இருந்து இரு நபர் குழு ரஷ்யாவிற்கு செல்கிறது. பாகிஸ்தானின் எரிசக்தி துறை அமைச்சர் முசாடிக் மாலிக் மற்றும் பெட்ரோலிய பிரிவின் மேலதிக செயலாளர் முகமது மஹ்மூத் ஆகிய இருவரும் ரஷ்யா சென்று மலிவு விலையில் எண்ணெய் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து பாகிஸ்தானும் கணிசமான அளவில் எண்ணெய் வாங்க வாய்ப்பு உள்ளது. 2020ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டுக்கான காலப்பகுதியில் பாகிஸ்தான் வெளிநாடுகளில் இருந்து 1.92 பில்லியன் டாலர் மதிப்பில் எண்ணெய் இறக்குமதி செய்த நாடு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரிட்டன் ஊடாக உக்ரைனுக்கு ஆயுதம் அனுப்பியது என்ற காரணத்தால் ரஷ்யாவிடமிருந்து பாகிஸ்தான் எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஒரு தரப்புக்கு ஆயுதம் கொடுத்து எதிர்த்தரப்பிடமிருந்து எண்ணெய் வாங்குவது பாகிஸ்தானால் தான் முடியக்கூடிய காரியம். சீன விமானத்தையும் வாங்கிக் கொண்டு அமெரிக்க F-16 விமானத்திற்கு பாதுகாப்பு உதவி பெறுவது போலத்தான் இதுவும்.